அந்த ஞான வந்தது என்ன, ப்ரையர். ஒரு ஒரு செடியை இலையை தொடுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இலையை தொடுதல் அப்படின்னு, அந்த தொடுகைக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வெட்ட வெளியில இருக்குல்ல, அது இப்ப தொடுதலாக இங்க மாறிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி கவனித்தலாக இந்த வேலை செய்யப்பட்டு இருக்குல்ல, அதுக்கு கவனம்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கணும் இல்ல அறிவா, அது நம்ம கண் பார்வையாகவும் கை செயலாகவும் அந்த செடியை திருத்தி அமைப்பதாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. புரியுதா? இது பேரறிவு. பேரறிவு முதல்ல வந்து இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னும் போது நானான அப்படின்னு சொல்லாம சொல்லிப்போம். புரியுதுங்களா? நான் வந்து இன்னைக்கு ஒன்றும் டைம் இல்லை, இதை முடிச்சு பண்ணிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டமிட்டுப்பேன், கரெக்டுங்களா? அப்பெல்லாம் அது பேர் அகந்த. ஆனா வேலை ஆரம்பிச்ச பிறகு அது பேர் அகந்த இல்லை. நான் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த செடி வேலையை தான் பண்ண போறேன் அப்படின்னு எனக்குள்ள சங்கல்பம் பண்ணும்போது நான் இருக்கேன், நான் பாவம் இருக்கேன். நான் இறங்கி பண்ணும்பொழுது அந்த ரெண்டாவது நிமிஷம் மூணாவது நிமிஷத்துலயும் அங்க வந்து ஆளும் கிடையாது, அந்த செடியும் கிடையாது, ஆனா பியூட்டிஃபுல்லா அந்த வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்பதான் நான் என்ன சொல்றேன், இதையே வந்து நீங்க சும்மா இரு பண்ணும்போது கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாவத்தோட ஒரு பழைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மனத்திரையில விரியும் பொழுதே யாருக்கு விரியுது? கவனத்துக்கு தானே விரியுது. கவனம் வந்து என்ன பண்ணிச்சு, லைட்டா அந்த பக்கம் திருப்பிடுச்சு, அந்த காலத்தை கொண்டு வந்துடுச்சு, அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்துடுச்சு. அம்மையமா அசப்போடுது, இப்படி பண்ணிருக்கூடாது அப்படி பண்ணா தன்னை இழந்து பேசுது, உண்மையாக்குது, கரெக்டா? அப்ப வந்து என்னது, ஒரு வெட்ட வெளியில நம்ம மாட்டுக்கு யோசனை மயமா இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கேனே, இந்த மாதிரியான அறிவு செய்கைகள் உள்ளுக்குள்ள நடக்குதா இல்லையா? இதெல்லாம் வந்து அதை ஊடுருவியும் மேலேயும் கீழேயும் எல்லா புறத்திலையும் பேரறிவு இருந்தால் ஒழிய இந்த மாதிரி சிற்றறிவை அது எப்படி வந்து அது உணர்ச்சி வசப்பட்டு அங்க நான் விவாதிச்சுட்டு இருப்பேன், ஈடுபட்டு இருப்பேன். அதை தான் வந்து நம்ம சும்மா இருல பாருங்கன்னு சொல்றோம். அங்க வந்து எப்படி வந்து கவனிப்பவனா நீங்க மாறினீங்க, வேலை செய்பவனாக எப்படி மாறுறீங்க, அந்த பாயிண்ட்டை விட்டுறாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நான் என்ன சொல்றேன், அந்த வேலை தோட்ட வேலையிலையும் ஈடுபடுங்க, புஸ்தகம் படிக்கிற வேலையிலையும் ஈடுபடுங்க, கம்ப்யூட்டர் வேலையிலையும் ஈடுபடுங்க. ஆனா அப்படியே இழக்க போறீங்கல்ல, அந்த பாயிண்ட்ல அப்படியே மறைய போறீங்கல்ல. எழுந்தவனியவன் இப்பொழுது இந்த வேலையாக மறைபவனியவன், அது உணர்ச்சிகள் தானே. அந்த உணர்ச்சிகளுக்கு நான் பாவம் கொடுத்த பெயர் தானே வந்து நான் வந்து இதை முடிச்சிடணும், இதை பண்ணிடணும் அப்படின்றதெல்லாம். இப்ப அந்த பெயரு சொற்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் உணர்ச்சியை பாருங்க, உணர்ச்சியை பார்த்தீங்கன்னா அது மூலத்துக்கு போயிடுவோம்.